தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து 428 அப்பாவிகள் மீது வழக்கு தொடுத்தது அம்பலமாகியிருக்கிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் அரசுக்கு அளிக்கவுள்ள பரிந்துரைகளின் முக்கிய அம்சங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 2018 May 22 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. அப்போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் 13 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து முறையாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அறிவித்தது. கடந்த ஆண்டு மே மாதம் அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் 15 மாத கால இடைவெளியில் தூத்துக்குடியில் மட்டும் 14 முறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், கைதானவர்கள் என 377 சாட்சிகளிடம் இந்த ஆணையம் விசாரணை நடத்தியிருக்கிறது. காவல்துறை, வருவாய்த்துறை, சிகிச்சை அளித்த மற்றும் உடற்கூராய்வு செய்த மருத்துவர்களிடம் இனிமேல்தான் விசாரணை ஆணையம் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறது. அருணா ஜெகதீசன் ஆணையம் அரசுக்கு இன்னும் அறிக்கை தாக்கல் செய்யாத நிலையில் இடைக்கால அறிக்கை ஒன்றை விரைவில் தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளன. துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 18 to 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பலரை போலீசார் உரிய ஆதாரங்கள் இன்றி நள்ளிரவில் கைது செய்திருக்கின்றனர். அப்படி கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் கடுமையாக தாக்கியதுடன் பல்வேறு வகையான குற்ற வழக்குகளையும் அவர்கள் மீது பதிவு செய்துள்ளனர். இளைஞர்களை கைது செய்ததில் காவல்துறையினர் சட்ட நடைமுறைகளை துளியும் பின்பற்றாமல் காற்றில் பறக்கவிட்டதாக அருணா ஜெகதீசன் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள ஆணையம் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை என்கிறது. இளைஞர்களின் தனிமனித உரிமைகளை பறித்து தகாத முறையில் நடத்தி சொல்ல முடியாத வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக 428 பேர் மீது பதியப்பட்டு 244 வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என விசாரணை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு வழக்கில் சிக்க வைக்கப்பட்டவர்களுக்கு உடனே தடையின்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. பணியில் சேர, உயர்கல்வி படிக்க, வேலைக்காக வெளிநாடு செல்ல தூத்துக்குடி மாவட்ட போலீசாரிடமிருந்து இளைஞர்கள் தடையின்மை சான்றிதழ் பெற வேண்டியிருக்கிறது. அதேபோன்று போலீசாரால் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் வீதம், மொத்தம் 6.5 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்பது போன்ற முக்கியமான விஷயங்கள் குறித்து விசாரணை நடத்தி இறுதியாக அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி அருணா ஜெகதீசன் குழு முடிவு செய்திருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருப்பதைக் கண்ட அந்த விசாரணை ஆணையம் உடனடியாக இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாது இன்னொரு பக்கம் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சிபிஐ தவறு செய்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பதே முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மகாலிங்க பொன்னுசாமி.